Hello friends, welcome to AIPG channel. இன்னைக்கு ஏஐபிஜி ட்ராக் வந்திருக்கு. வெல்கம் டு ஏஐபிஜி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னு தெரியுமா? சமோசா தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க. புது மீன் தொட்டி கூட வாங்கியிருக்கோம். இது புது விருந்தாளி வந்திருக்காங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம மோர்ச்சாட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் எடுக்கணும். நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். கூடவே எண்ணெய் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோவையும் கட் பண்ணிக்கலாம். ஆனியனையும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கலாம். அந்த சட்டியை அடுப்பில் காய வச்சுக்கலாம். பைரவா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுறோன்னு பார்க்குது. ஒரு சட்டியில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி நாயங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கோங்க. கூடவே தேவையான அளவு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடல மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சட்டியை நம்ம அடுப்பில் காய வச்சுட்டு மாவு ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட் நம்ம ரவுண்டாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி அதை நாலாக கட் பண்ணிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சோன்னே எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் மைதா மாவை கொட்டி அதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பிங்கை உள்ளுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சரியாக மாவு தடவாமல் பண்ணியிருந்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உள்ளக்க இருந்த ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ நம்மளுக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சமோசாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிடலாமா?
சமோசா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணையும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். பாய் பாய்.